சில பேர் முகத்துல கொஞ்சம் நல்ல பிரயத்னத்தை இருக்கு. காலையில கணக்கு வாதியாக ஹோம்வொர்க் கொடுக்க தேவையில்லை. சாப்பிட்டுருக்கீங்கல்ல மீன் குழம்பு, அது நேற்று வச்ச மீன் குழம்பு தான் நல்லா சாப்பிடும். ஆனா அப்படி சாப்பிடறதுக்குள்ள சமைத்து 3 மணி நேரத்தில் சாப்பிட்டுணும். அடுத்த நாள் காலையில் சாப்பிட அப்படித்தானே மனசுல பதிஞ்சிருச்சு. இதே மாதிரிதான் எல்லா உணவுப் பொருள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நானாவது ஒரு கேள்வி தெரியுமா, பாதுகாப்பான உணவு. பாதுகாப்பான உணவுனா என்ன? சரி, என்ன மூடி வைக்கிறது, பிரிட்ஜில் வைக்கிறது. என்னோட சொந்த ஊர் வந்து விருதுநகர், விருதுநகர் மதுரை ஏரியாக்கள்ல பரோட்டா வந்து ஃபேமஸ். நானும் ஒரு காலத்துல பரோட்டா ஒரு விளம்பரம்லாம் நிறைய பார்ப்பீங்க. கரை நல்லது. ஸோ இனிமேல் வந்து அந்த மாதிரியான வெறும் கலோரி உணவு, லேஸ் குக்கரி அந்த மாதிரி உணவுப் பொருட்களை நாம் சாப்பிடக்கூடாது. அது ஏதோ ஒரு பொது ஷாப்பிங் மாலாம் போகணும், ரிலையன்ஸ் மாலை இதெல்லாம் போறீங்கன்னா கையில வந்து பீஸா பர்கர் வச்சிருக்காரு இல்லைங்களா? நீங்க நிறைய சாப்பிட்டு இருக்கீங்க, அந்த மாதிரி ஒரு ஜங்க் ஃபுட் சொல்லுவோம், அந்த ஃபுட் நிறைய சாப்பிட்டு இருக்கீங்க, அதனாலதான் நிறைய உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க இல்லைங்களா? நீங்க இந்த மாதிரி ஃபுட் வந்து ஊட்டச்சத்து இல்லாத ஃபுட்டு, பாதுகாப்பு இல்லாத ஒரு உணவு வந்து நாங்க சாப்பிட மாட்டோம் அப்படிங்கறத நீங்களே வந்து ஒரு இது பண்ணிட்டீங்கன்னா நமக்கு கண்டு வாங்கும் போது என்ன சொல்லுவோம், எங்களுக்கு வந்து நல்ல பிரைட் ஆரஞ்சு கலர்ல இருக்கக்கூடிய, ரெட் கலர்ல இருக்கக்கூடிய, பிரைட் எல்லோ கலர்ல இருக்கக்கூடிய அம்பளத்துல அந்த கலர் உருவாக்குவதற்கு கூட சம்டைம்ஸ் அதுல வந்து ரசாயனம் வச்சு அதை